Exercise 2.4, question number 1. Find the next 3 terms of the following sequence. The sequence of numbers kuduthirukanga. In the sequence oda next 3 numbers enna nama kandupidikanum. That's all. Sorry, ipo first question paarenga. Subdivision number question number 1, subdivision number 1 paarenga. Subdivision number 1 la enna irukke? Given 8, 24, 72 அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 8 இருக்கு, நெக்ஸ்ட் என்ன 24 இருக்கு, நெக்ஸ்ட் என்ன இருக்கு 72 இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கண்டிஷனோ இல்லை இல்லாத ஒரு ரிலேஷனோ ஃபாலோ பண்ணியிருக்கோம், அதை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். இப்போ பாருங்க, 8 கூட 8 நம்ம 8லேருந்து 24 எப்படி வந்திருக்கு டிஃபரன்ஸ் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 24 - 8 அப்போ எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு 16 கிடைக்கும். சரி, இப்போ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். டிஃபரன்ஸ் பார்த்தா கிடைக்கும் 72 - 24 அப்போ எவ்வளோ வரும்பா? 8. அப்போ கிடைக்குங்க 6, அவங்களுக்கு 48 கிடைக்குது. அப்போ ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வரல. அப்போ டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் சரி, அந்த டிஃபரன்ஸை ஃபாலோ பண்ணி போதுன்னு நம்ம சொல்லலாம். இங்கே டிஃபரன்ஸுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அப்போ இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது, அப்போ ஆட் பண்ணியிருக்க முடியாது, ஒரே வேல்யூ ஆட் ஆயிருக்க சான்சஸ் இல்லை. சரி, அதான் அந்த டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1, 8 இது எவ்வளோ வருது? மல்டிப்புளில் இருக்கா பாருங்கள், 1 × 8 இது எவ்வளோ டைம்? 3 × 8 = 24 அப்போ இது எவ்வளோ டைம் வருதுன்னு பாருங்கள், 3 × 8 அப்புறம் எவ்வளோ டைம் வரும்? 4 × 5 × 6 எவ்வளோ டைம் வருப்பா? 9 வருது வைக்கிறேன். சரி, 9 அப்போ பாருங்கள், 1 இங்கே எவ்வளோ இருக்குது, 3 இங்கே எவ்வளோ இருக்குது, 9 மல்டிப்ளை ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 × 1 அப்போ இந்த கண்டிஷன் பாருங்கள், 8 இருக்குது. நம்ம அப்படியே வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு 8. இப்போ இது எவ்வளோ ஆகுது? 8 × 3 = 24. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த 24 3 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 24 × 3 பாருங்கள், 72. அப்போ நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கோம்? இந்த 72 என்ன பண்ணியிருப்பாங்க, 72 × 3 போட்டோம்னா நெக்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அப்போ வர ஆன்சர் எவ்வளோ வரும்? 72 × 3 21 6 அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 216 வருது. அடுத்த வேல்யூ என்ன வந்திருக்குமா? இந்த 216 நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டு 3 பண்ணணும். 216 × 3 அப்போ எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 600. இது ஒரு 48. அப்போ 600 × 48 கிடைக்கும். 600 × 48 அப்போது நெக்ஸ்ட் நம்பர் வேணும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணுறது? இந்த 648 திரும்ப என்ன பண்ணுங்கள்? இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 648 × 3 சப் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 180 × 48 × 3 இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிடைக்கும், 1944 கிடைக்கும். அவ்வளோதான், சரிங்களா? அப்போது இது மல்டிப்புளாக ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதோட 3 மல்டிப்ளை பண்ணால் 24, திரும்ப 24 × 3 = 72. அப்போ நெக்ஸ்ட் என்னன்னா 72 × 3 அப்புறம் அது வரந்த நம்பர் இருக்குது, 72 × 3 போட்டால் என்ன கிடைக்குது? 72 × 3 போட்டால் 216. அப்போ 216 × 3 போகிறோம், அப்போ கிடைக்குது 648. திரும்ப அது 3 மல்டிப்ளை பண்ணால் 1944 வருது. அப்போ இந்த மாதிரி நம்ம அதில் கால்குலேட் பண்ணோம். தேர்ஃபோர் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர், இதில் எந்த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸு? த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் அப்படின்னு போட்டு எனக்கு என்ன பார்த்தோம்? 72 × 3 216 × 3 648 × 3 1944 தான் அதோட நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸு. மாதிரி இது எப்படி ஆயிருக்கு? சம் அடிஷனலாக வந்திருக்கலாம், இல்லை மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கலாம், இல்லை தான் டிவைட் ஆகி வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். இதில் வந்து 1 ஆட் பண்ணி அதில் 2 ஆட் பண்ணி அப்படி கூட போயிருக்கலாம். இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி என்ன இருக்குன்னு இந்த 3 டேர்ம்ஸ் வச்சு ரிமைனிங் 3 டேர்ம்ஸை கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாருங்கள், 5, 1 - 3 இது ஈஸியாக தெரியுது, ஏன்னா ரெடியூஸ் ஆகிட்டு போகுது. 5 அப்புறம் 1, 1 அப்புறம் மைனஸ் நெகட்டிவ் நம்பர் வந்துச்சு 5, அப்புறம் எனக்கு 1, அப்புறம் எனக்கு -3 வந்துருக்கு. இப்போ பாருங்கள், 5 இருக்கு எவ்வளோ டிஃபரன்ஸு? 5 -4 போட்டால் 1 வருது. சரி, 1 - 4 போட்டால் என்ன கிடைக்கும் பாருங்கள்? 1 - 4 = -3 இப்போ இங்கே இருக்குது. அப்போ -4, இப்போ -4 வந்து மைனஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு -4 போட்டால் என்ன கிடைக்கும்? -4 வந்து -7 வரும். அதுக்கு முன்னாடி வரும் -7 -11, அடுத்து என்ன வரும்? இன்னொரு -15 அப்படி ஆன்சர் வரும், சரிங்களா? அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுறீங்க? 4, 4 மைனஸ் ஆகிட்டே போகுது. அப்போ -3 - 3 - 4 என்ன கிடைக்கும்? -7 - 7 - 4 - 11
minus 11, minus 4, minus 15. அப்போ இதே மாதிரி எக்ஸ்ட்ரா போகும். நெக்ஸ்ட் 3 டம்ஸ் நம்ம அதோட முடிச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இந்த நெக்ஸ்ட் 3 டம்ஸ் ஆர். அடுத்து இங்கே பாருங்க 1 பை 4, 2 பை 9, 3 பை 16, எக்ஸட்ரான்னு இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. 1 பை 4, 2 பை 9, 3 பை 16. இப்போ இது ரெண்டுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கா மாதிரி தெரியுது பாருங்க. இங்கே 1, 2, 3 இருக்கு. இங்கே இதெல்லாமே நேச்சுரல் நம்பரு. இது என்ன இருக்கு? எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான் இருக்கு பாருங்க. இங்கே என்ன இருக்கு? 2 ஓட ஸ்கொயர் இருக்கு. அடுத்ததுல பாருங்க 3 ஓட ஸ்கொயர் இருக்கு. அப்போ இங்கே மேலே நமக்கு என்ன வரும்? 1, 2, 3னா அங்கே என்ன வரப்போகுது? 4. அப்போ கீழே என்ன இருக்கு உங்களுக்கு? 3க்கு கீழே 4ஓட ஸ்கொயர் இருக்கு. அப்போ 4 கீழே என்ன வரும்? 5ஓட ஸ்கொயர். அடுத்து 5 கீழே என்ன வரும்? 6ஓட ஸ்கொயர். அடுத்து 6 கீழே என்ன வரும்? 7ஓட ஸ்கொயர் அப்படி வரும். அப்போ இதோட ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தோம்னா மேலே என்ன இருக்கு? எனக்கு 1 போட்டால் 1, 1 பிளஸ் 1 2 அப்படி போயிட்டு வரும். நேச்சுரல் நம்பர் இது. கீழே என்ன இருக்குன்னா 1, என் பிளஸ் 1ஓட ஸ்கொயர் இருக்கு. இதான் இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். பாருங்க இங்கே 1 போட்டால் இங்கே 1 பிளஸ் 1 2. இப்போ 1 கொடுங்களேன். 1 பை 1 பிளஸ் 1 2 ஸ்கொயர். அப்போ கூட 1 பை 4. ஃபர்ஸ்ட் ஒன் கிடைக்குதா? அடுத்து நான் எனக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணால் 2 பை 2 பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்குவா? 2 பை 9 கிடைக்குதா? நான் 3 சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்குவா? 3 பை 3 பிளஸ் 1 4 ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும்? 3 பை 16 இங்கே கிடைக்குதா? அப்போ இதை தான் அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. இதோட ஜென்ரல் ஃபார்ம் சொல்லுவாங்க. என் பை என் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ நியூமரேட்டரில் வந்து 1-1 ஆட் ஆகிட்டே போகுது. டினாமேட்டர் பார்த்தீங்கன்னா அதோட நெக்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயர். இப்போ 1க்கு டினாமேட்டர் வரும் 2ஓட ஸ்கொயர். 2ஓட டினாமேட்டரில் 3ஓட ஸ்கொயர். 3ஓட டினாமேட்டரில் 4ஓட ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 4ஓட டினாமினேட்டரில் 5ஓட ஸ்கொயர் இருக்கும். சரிங்களா? 4ஓட டினாமேட்டரில் 5ஓட ஸ்கொயர் எவ்வளோ? 25. 4 எடுத்தோம்னா 3க்கு 4 ஸ்கொயர். அப்போ 4க்கு 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. அடுத்து 5 எடுத்தோம். 5 எடுத்தால் என்ன வரும் உங்களுக்கு? நெக்ஸ்ட் நம்பர் 5 தான். 1, 2, 3, 4 நியூமரேட்டர் கன்சிக்யூட்டிவாக 1 ஆட் ஆகிட்டே போகுது. அப்போது 4 பிளஸ் 1 5. இப்போ 5 கிலோ என்ன வரும்? 3 கிலோ 4 ஸ்கொயர்னா 4 கிலோ 5 ஸ்கொயர். இப்போ 5 கிலோ என்ன வரும்? 6 ஸ்கொயர், 36. அடுத்து என்ன? 1, 2, 3, 4, 5னா அடுத்து என்ன வரும்? 6 பை இங்கே என்ன இருக்கு பாருங்க. இங்கே 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் ஏன்னா 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் எல்லாம் 49. இதுதான் நெக்ஸ்ட்டு 3 டம்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது சம் கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த சீரீஸோ இல்லை சீக்வன்ஸோ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அந்த சீக்வன்ஸோட நெக்ஸ்ட் 3 டம்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம்னு சொல்லுவோம். இது எங்கள் தேவையில்லை நம்மள்கிட்ட. கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 டம்ஸ் தான். இது தெரிஞ்சு வச்சுக்கணும், பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அப்போ இந்த நெக்ஸ்ட் 3 டம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 2. ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸஸோட ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. சீக்வன்ஸோட ஃபஸ்ட் நம்பர் A1 ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் A2 மென்ஷன் பண்ணுவோம், தேர்ட் டேர்ம் A3 எக்ஸட்ரா. இதான் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் ஃபஸ்ட் டேர்ம் இஸ் A1, செகண்ட் டேர்ம் இஸ் A2, தேர்ட் டேர்ம் இஸ் A3 எக்ஸட்ரா. இப்போ நம்ம ஃபோர்த் டேர்ம் வரைக்கும் வேணும். அப்போ A4 எக்ஸட்ரா வரணும். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் வேணா எண்ணுக்கு பல 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. To find second term, it's a second term, substitute n equal to 2 in this. To find third term, substitute n equal to 3 in this. And then to find fourth term, substitute n equal to 4 in the given nth term. இதுக்கு பேர் nth term. Nth term are generating terms சொல்லுவாங்க. The general term ல நம்ம nக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த டேர்ம் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்ன? Substitute n equal to 1. Second term நீனா n equal to 2. Third term என்ன? Substitute n equal to 3. We need fourth term, substitute n equal to 4. அப்போ n equal to 1, 2, 3, 4 சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அடுத்தடுத்த டேர்ம்ஸு கிடச்சிட்டே இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் திங். அதே போல் தான் இந்த மூணுக்குமே செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு A1, A2, A3, A4 கண்டுபிடிக்கிறோம். A1, சப்ஸ்டிட் n equal to 1. ஃபஸ்ட் டேர்ம் A1 equal to n equal to 1 சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கும் 1 கியூப் மைனஸ் 2. இப்போ ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 1. அடுத்து என்ன பண்ணுறோம்? செகண்ட் டேர்ம் A2 சப்ஸ்டிட் n equal to 2. அப்போ A2னா 2 கியூப் மைனஸ் 2, தட் இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 2. 2 கியூப்னா 2 இன்னு 2 இன்னு 2, 8 கியூப் மைனஸ் 2 ஈக்குவல் டு 6. அடுத்து தேர்ட் டேர்ம் A3, 3 A3 என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டிட் 3, 3 பவர் 3, n ஈக்குவல் டு 3 சப்ஸ்டிட் பண்ணுறோம், மைனஸ் 2, தட் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 3, 27 மைனஸ் 2 ஈக்குவல் டு 25. நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் A4 சப்ஸ்டிட் n ஈக்குவல் டு 4, 4 கியூப் மைனஸ் 2, 4 கியூப் கிடைக்கும், 64 மைனஸ் 2 ஈக்குவல் டு 62. அவ்வளோதான். தேர்ஃபோர் த ஃபஸ்ட் 4 டேர்ம்ஸ் ஆர் A1 ஈக்குவல் டு மைனஸ் 1, A2 ஈக்குவல் டு 6, அண்ட் A3 ஈக்குவல் டு
25 and a4 equal to 62. அதான் முடிஞ்சு. First four terms. Right. Next second வரும். இதோட first four terms கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் substituting n equal to 1, 2, 3, 4 in an, we will get the first four terms. a1, first term, a1 equal to minus 1 power 1 plus 1, 2 into 1 into 1 plus 1, 2. என்ன ரிப்ளேஸ்ல 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. a1 ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 1 பவர் 1 பிளஸ் 1 2 தென் என்னுக்கு இன்ட்டு 1 இன்ட்டு என் பிளஸ் ஒன்னா 1 பிளஸ் 1 2. இப்போ சிம்பிளி பண்ணுற என்ன பாருங்க, மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து பிளஸ் 1 மாறிடும். 1 இன்ட்டு இங்கே 1 இன்ட்டு 2 அப்படி நினைக்கும் 2. அப்போ a1 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 2 என்ன வரும், 2. அடுத்து a2 வாங்க. a2 ஈக்குவல் டு சப்ஸ்டிட்யூட் என் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 பவர் 2 பிளஸ் 1 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 பிளஸ் 1 3. எனக்குலாம் 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம், 2 பிளஸ் 1 3, 2 இன்ட்டு 2 பிளஸ் 1 3 வந்துடும். இப்போ மைனஸ் 1 பவர் ஈவன் நம்பர் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும், ஆட் நம்பர்னால் மைனஸ் ஆகும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இன்ட்டு 2 3 சார் 6. இப்போ மல்டிப்ளை நடக்கும், a2 ஈக்குவல் டு மைனஸ் 6. அடுத்து a3 சப்ஸ்டிட்யூட் n ஈக்குவல் டு 3 இன்ட் a3 ஈக்குவல் டு மைனஸ் 1 பவர் 3 பிளஸ் 1. எண்ணுக்கு 3 சப்ஸ் பண்ணுறோம், 3 பிளஸ் 1 எவ்வளோ, 4. அப்போ இங்கே எண்ணுக்கு 3, 3 பிளஸ் 1 4. அப்போ 3 இன்ட்டு 4. இப்போ மைனஸ் 1 பவர் 4, மைனஸ் 1 பவர் ஈவன் நம்பர்னா ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ 1 இன்ட்டு 3 4 சார் எவ்வளோ, 12. மல்டிப்ளை பண்ண 1 இன்ட்டு 12, 12 ஆகிடும். அப்போ a3 ஈக்குவல் டு 12. அடுத்து a4 சப்ஸ்டூட் n ஈக்குவல் டு 4 இன்ட். இப்போ மைனஸ் 1 பவர் 4 பிளஸ் 1, மைனஸ் 1 பவர் 4 பிளஸ் 1 5. அடுத்து என்ன நினைக்கும், 4 இன்ட்டு 4 பிளஸ் 1 என்ன வரும், 5னு வரும். இப்போ ஈக்குவல் டு மைனஸ் 1 பவர் ஆட் நம்பர் என்ன நினைக்கும், மைனஸ் 1. அடுத்து 4 இன்ட்டு 5 எவ்வளோ, 20. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் 20. அப்போ a4 ஈக்குவல் டு மைனஸ் 20. ஓகே, அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன வருது, a1 a2 a3 a4 என்ன வருது, 2 கமா a1 ஈக்குவல் டு 2, a2 ஈக்குவல் டு மைனஸ் 6, a3 ஈக்குவல் டு 12, அண்ட் a4 ஈக்குவல் டு மைனஸ் 20. இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் டேர்ம்ஸ் என்ன வருது, 2 மைனஸ் 6, 12 மைனஸ் 20. சிமிலர் டு த செகண்ட் சப்டிவிஷன், சப்ஸ்டிட்யூட் இன் தேர்டு. a1 ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம் n ஈக்குவல் டு 1, 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 6. அப்போ 1 ஸ்கொயர் 1, அப்போ 2 இன்ட்டு 1 2, தட் இஸ் ஈக்குவல் 2 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இப்போ a1 ஈக்குவல் டு மைனஸ் 4. அடுத்து a2 சப்ஸ்டிட்யூட் n ஈக்குவல் டு 2, செகண்ட் டேர்ம் 2 இன்ட்டு 2 ஸ்கொயர், 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4. அப்போ 2 இன்ட்டு 4 8, 8 மைனஸ் 6, தேர்ஃபோர் a2 ஈக்குவல் டு 2. அடுத்து பார்த்தீங்கன்னா a3 சப்ஸ்டிட்யூட் n ஈக்குவல் டு 3 இன்ட், 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் எவ்வளோ, 9 மைனஸ் 6. இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ a3 ஈக்குவல் டு 18 மைனஸ் 6 ஈக்குவல் டு 12. தென் a4 சப்ஸ்டிட்யூட் n ஈக்குவல் டு 4 இன்ட், 4 சப்ஸ்டிட்யூட் என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு n 4னா 4 ஸ்கொயர் எவ்வளோ, 16 மைனஸ் 6. அப்போ 2 இன்ட்டு 16 எவ்வளோ, 32. ஸோ இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸ் 6, தட் இஸ் ஈக்குவல் டு 26. இது a4. தேர்ஃபோர் த ஃபஸ்ட்டு ஃபோர் டேர்ம்ஸ் ஆர் a1 ஈக்குவல் டு மைனஸ் 4, a2 ஈக்குவல் டு 2, அண்ட் a3 ஈக்குவல் டு 12, a4 ஈக்குவல் டு 26. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் டேர்ம்ஸ் அவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம். அதான் வெரி சிம்பிள். இந்த கொடுத்துருக்குற nth டேர்மில் n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 4னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா தேர் ஆர் ஃபோர் டேர்ம்ஸ் நமக்கு கிடச்சிடும். ஃபஸ்ட்டு ஃபோர் டேர்ம்ஸை வி கேன் ஈஸிலி ஃபைண்ட்.